எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இந்த வீடியோ காலையில் ஸ்டார்ட் ஆகுது. வீட்டுக்கே தண்ணி இல்லை, தண்ணி வந்து வாங்கித்தான் ஊற்றுறேன்னு நான் சொன்னது வானத்துக்கே கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை, மூணு நாளைக்கு ஒரு முறை நல்ல கனமழை, ஓரளவு மழை அப்படிங்கிற அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சிருது. நம்ம வந்து காசுக்கு தண்ணி வாங்கி வீட்டுக்கு புழங்கும் பொழுது செடிக்கெல்லாம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அரிசி கிளியிற தண்ணியெல்லாம் மிச்சம் பண்ணி கொண்டு போய் செடிக்கு ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ செடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பேஞ்சிருச்சு. மழை பெய்ய கட்டியோ என்னமோ செடியெல்லாம் நல்லா குஷியாகி நிறைய காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அறுவடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாம் விதைச்ச காய்கறி விதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காயும் வெண்டங்காயும் நல்லா இந்த சீசனுக்கு வந்து வருமாட்டிருக்குது. பீக்கங்காய் நிறைய காய் வந்து வச்சிருக்குதுங்க. வெண்டங்காய் இது வந்து ஹைப்ரிட் செடி தான். இங்கே பாருங்கள், செடியே இன்னும் பெருசாகலை. அதுக்குள்ளே ஒரு ஒரு கனவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காய் வந்து இருக்குது. ரொம்ப பிஞ்சாகவும் கொஞ்சம் முத்தி போயும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரியும், அந்த மாதிரி ஒரு ஒரு காயிலையும் ஒன்று ஒன்று இருக்குது. தினமுமே ஒரு 10 வெண்டங்காய் வந்து நம்ம வந்து பொறிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ஒரு செடியிலையும் ஒன்று ஒன்று இருக்குது. 10 செடி வச்சுட்டா போதும். தினம் ஒரு காய் பொறிச்சோம்னா ஒரு நாளைக்கு பொரியல், ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து செஞ்சுக்கலாம். மற்ற காய் விதையெல்லாம் போட்டது என்னமோ வரவே இல்லை, ஏன்னு தெரியலை. நானுமே வந்து நிறைய போட்டேன், புடலங்காய், பீக்கங்காய், பாவக்காய், சொரக்காய் அப்படின்னு நிறைய போட்டேன். ஏன்னா எல்லாமே வல்ல, இந்த ஒன்று தான் நல்லா வந்திருக்கு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பூசணி இருக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ ஒரு பிஞ்சு வந்து விட்டுருக்குது. எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா டெய்லியுமே முடிஞ்ச வரைக்கும் வந்துடுவேன். வந்து வந்து என்னென்ன செடி எவ்வளோ காய் வந்து விட்டுருக்குது, எவ்வளோ பிஞ்சு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே இந்த பக்கம் நடந்து வந்து அந்த காய் செடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. காய்கறி அறுவடையெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஜாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சோர்ந்து போய்த்தான் இருக்கான். பழைய சொனப்பு இன்னுமே நல்லா வல்ல, ஏதோ இந்த ஸ்கின்லையெல்லாம் வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சு அவனுக்கு. அந்த மருந்து சாப்பிட்டான் இல்லைங்களா, அதனாலையா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டாஸ்பிரி டாக்டர் வந்து கூப்பிட்ருந்தோம், தான் அவனுக்கு வந்து ஊசி போட்டு விடுங்க அப்படின்ட்டு. அவங்களுமே வந்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும், ஊசி வந்து போட்டுக்கலாம், ஊசி போட்டால் சரியாயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு தான், அப்புறம் வாயில் வந்து கடிச்சிருவான் இல்லைங்களா, அதனால் வாயை கயிறு வச்சு கட்டணும்னு சொல்லிட்டாங்க. கட்டிட்டு ஊசி வந்து போட்டு விட்டோம். சாப்பிட்றான், கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்றான். பழசு வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு தான் சாப்பிட்டாரு சார். இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கான். பட் இருந்தாலும் அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் இல்லைங்களா. பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூலில் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. சன்சிகா ப்ரேயர் ஆக்டிவிட்டி வந்து செஞ்சா, ரெண்டையுமே வீடியோ எடுத்திருக்கேன், அப்படியே பாருங்க. ஏற்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எங்கள் உயிரும் மேலான எங்கள் தாய்நாட்டிற்கு நாங்களே கப்பம் கட்ட வேண்டுமா? இது கனவிலும் நடக்காது. வரி கேட்கிறீர்களா? வரி ஒரு பருக்கை கூட வரியாக கிடையாது. நீங்கள் கப்பம் Next time, I like to call
Sugarstika of second standard B. Sugarstika of second standard B. சன்சிகா பிரேயர் ஆக்டிவிட்டியில் தான் வந்து கலந்துருந்தா. தேசத்துக்காக உயிர் விட்டவங்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க வந்து போட்டுட்டு வரணும் அப்படின்றாங்க. அதில் வந்து சன்சிகா லாஸ்ட் இயர் குயிலி வந்து பண்ணியிருந்தா இல்லைங்களா, அதனால் அதே கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. சுகஸ்தி பர்ஃபார்ம் பண்ணால் அதே அன்னைக்கு சன்சிகா அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணா. ஆனால் ப்ரேயரில் வந்து நம்ம போய் பார்க்க முடியாது, பட் இதை வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாரம் நமக்கு அகோராலேருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகாரோ போர்ட்டபிள் பிளண்டர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியிலேயே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. சார்ஜிங் கேபிளும் மேனுவலும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் பின்னு தான், நம்மளோட மொபைல் சார்ஜர் சார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே போலயே சார்ஜை வந்து பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள் யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி, மில்க் ஷேக்கு, ஜூஸு, இது எல்லாமே வித்தின் அ மினிட்லேயே வந்து நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி முலாம்பழம் ஜூஸ் தான் இதில் வந்து போட்டு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் ஜஸ்ட்டு முலாம்பழத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பெரிய பீசஸாகவே போட்டுக்கிறேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸும் சர்க்கரையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும். அப்படியே ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஜூஸ் வந்து ரெடியாகி வந்துடுது. 126 வாட்ஸு, 3000 mAh பேட்ரி. பவர் பட்டனை ஒரு முறை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 செகண்ட்லேயே வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுது. அதுக்கும் கீழே பவர் பட்டனுக்கும் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜிங் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. மிக்சியில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஜூஸ் போடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழமெல்லாம் 1-2 அப்படியே வந்து அரைக்காமல் கட்டி கட்டியாக வந்து விழுகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக அரைச்சிருச்சுங்க. முலாம்பழத்தில் ஜூஸ் போட்டுட்டு அப்படியே இந்த வெள்ளரி பழத்துலேயும் ஜூஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து போட்டு பார்த்தேன். அதுவுமே நல்லா சூப்பராக வந்து அரைப்பட்டு வந்துடுச்சு. அகாராவோட இந்த போர்ட்டபிள் பிளண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே தரேன், உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லியும் ஜூஸ் வந்து எடுத்துப்பீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். எப்படி ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் ஜூஸ் வந்து வந்துடுதோ அதே போல் இதோட கிளீனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அகாரோ போர்ட்டபிள் பிளெண்டரோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் கீழே தரேன், உங்களுக்கும் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை மதியம் போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா வீட்டு கோயில் வந்து பொங்கல், பொங்கலுக்காக வந்து வந்திருக்கோம். ஆடி மாதத்தில் தான் அம்மா வீட்டு கோயில் பொங்கல் வந்து வரும். கரெக்டாக நாங்கள் வரும் பொழுது அந்த பெரும்பூசை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பூசை பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சவுண்டு எஃபெக்ட் எல்லாமே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கரெக்டாக அப்படியே உங்களுக்கும் லைவ் ஆடியோவே விட்டுட்டேன். பூசை முடிஞ்சு எல்லோரும் அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி வரதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. வந்துட்டு அப்புறம் எல்லாத்திட்டையும் நின்று நாயம் பேசிக்கிட்டு இருந்தோம். இவங்க எல்லாமே எங்கள் குரூப், என் தங்கச்சி, எங்கள் அக்கா, அக்கா குழந்தைங்க, அப்புறம் எங்கள் அத்தை, எங்கள் அத்தை பசங்க, நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப். சரி, எல்லாருமே நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். சொந்த பந்தமெல்லாம் பார்ப்போம். அடிக்கடி ஏதாவது கல்யாணம், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்க முடியுது. இல்லைன்னா இந்த மாதிரி கோயில் திருவிழா அந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்க முடியுது இல்லைங்களா. கரெக்டாக கோயில் திருவிழான்னா எல்லாருமே ஆஜராயிருவாங்க. எங்கே இருந்தாலும் சரி, கரெக்டாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்லா ஜாலியாக நாயம் பேசிக்கிட்டு இருந்தோம். கோயில் பொங்கல் வந்து முடிஞ்சு அந்த கும்பத்தை, கோயிலோட சுவாமியோட கும்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கும்பத்தை கொண்டுக்கிட்டு வந்து ஏரியில் வந்து கரைப்பாங்க. கும்பத்தை கொண்டுக்கிட்டு வர்ற வழியில் சுவாமியோட சப்பாரம் வந்து இழுத்துட்டு வரணும். அந்த சப்பாரம் இழுக்கிறது வந்து பெண் பிள்ளைங்க வீடு, மாமன் மச்சனங்க இவங்க எல்லாம் தான் இழுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்துட்டோம் சப்பாரம் இழுத்துட்டு வர்றதுக்கு. Thank you.
இந்த சாமி சப்பாரம் இழுத்துக்கிட்டு போகும் பொழுது சுட்டி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும், பெரியவங்கன்னா ஜென்ஸ் மட்டும் கிடையாதுங்க, லேடிஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து ஆடுவாங்க. பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பழக்கம். அப்படியே ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருப்போம். போன வருஷமெல்லாம் ஹரிதாவும் இருந்தா, நாங்களும் சேர்ந்து ஆட்டம் போட்டோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதா தேனியில் இருக்கா, அவங்க அம்மா வீட்டு கோயில் பொங்கலும் ஆடி மாதம். ஸோ அதனால் அந்த பொங்கல் வந்து முடிச்சுட்டு வரங்கிறதுக்காக ஹரிதா அங்கே இருக்கா. ஹரிதா இருந்திருந்தாங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஆட்டம் போட்டிருப்போம். சப்பாரை எடுத்துகிட்டு வரோம். நான், என் தங்கச்சி, இந்த லாஸ்ட்டில் இருக்க ரெட் கலர் ப்ளவுஸ் என் தங்கச்சி, உங்களுக்கு தெரியும். என் பக்கத்தில் சுடிதார் போட்டிருக்கிறது எங்கள் பெரியப்பா பொண்ணு. இந்த சைடில் என் கூட வர்றதும் எங்கள் பெரியப்பா பொண்ணு. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு நாலு பிள்ளைங்க, எங்கள் தாத்தா வம்சத்தில் நாலு பிள்ளைங்களுக்கும் ஒரே பையன் என் தம்பி தான். அவன் ஒருத்தன் தான் தாய்மாமன். இத்தனை பொடுசுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீர் செய்ய போகிறது ஃபுல்லாக என் தம்பி ஒருத்தன் தான். எனக்கு ரெண்டும் பெண் குழந்தை, என் தங்கச்சிக்கு ரெண்டு பெண் குழந்தை ஒரு பையன், அக்காவுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு புள்ள. அப்போ எத்தனை குழந்தைங்கன்னு பாருங்கள், மொத்தம் ஆறு பிள்ளைங்களுக்கு அவன் சீர் செய்யணும். ரெண்டு பையன் இருக்கானுங்க, ரெண்டு பையங்களுக்கும் மச்சனு அக்கா பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் சீர் செய்யணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பியை சார்ந்த விஷயம். ஒரே ஒரு பையனாக பிறந்துட்டு அவன் பாடுற இம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. கடைக்குட்டி சிங்கத்தில் வர நம்ம கார்த்தி கேரக்டர் தான் என் தம்பி கேரக்டர். எங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிகள்லாம் அப்படியே தூக்கி வைக்கிறதும், அக்கா பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கிறதும் அந்த மாதிரியே தான் இருக்கும் எப்போவுமே. சப்பாரத்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு, ஏரிக்கு வந்து கொண்டாந்தாச்சு. அப்படியே எல்லா டான்ஸ் ஆடிட்டும் வந்துட்டாங்க. கும்பமும் வந்துருச்சு, நடுவில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து கும்பம். முளப்பெரி போட்டவங்களும் கொண்டுட்டு வருவாங்க. அப்பா தான் வந்து கோயிலோட தர்மகர்த்தா. ஸோ அப்பாவுக்கு அந்த இதெல்லாம் மாலையெல்லாம் போட்டு விட்டுட்டு கும்பத்தை வந்து அப்பாவுக்கு தான் கொடுப்பாங்க. கொடுத்து அப்பா கொண்டுட்டு போய் அந்த ஏரியில் வந்து கரைச்சிட்டு வருவாங்க. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்சதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபங்க்ஷன் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானம் கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன். அந்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன், தண்ணி குழம்பு, சிக்கனில் தண்ணி குழம்பு, மட்டனில் தண்ணி குழம்பு, அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருவாங்க. மற்ற நாள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில், மற்ற சனிக்கிழமை நைட்டு இப்போவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து போட மாட்டாங்க, வெஜிடேரியன் தான் போடுவாங்க. கோயிலில் பெரும்பூசம் முடிஞ்சதையும் நான்வெஜ் வந்து போட்டுருவாங்க. நாங்களும் அப்படியே மட்டன் சிக்கன் எல்லாமே சாப்பிட்டு சுவாமி தரிசனமும் சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்து தாத்தா பாட்டி வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். என் தம்பி கிளம்பலாமான்னு வண்டி ஏறுனா, ஒன்றுண்ணா வந்து அவங்ககிட்ட ஏறுது. மாமா இரு, நானும் தான் வருவேன். மாமா இரு, மாமா நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அவங்ககிட்ட ஏறுறாங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கும், நல்ல கலகலன்னு மண்ணி ஒரே ஆள் தான். இப்போவே பாருங்கள், இந்தட்ட மூணு பொடுசு, அந்தட்ட மூணு பொடுசு. என் தங்கச்சி பிள்ளை மூத்த பிள்ளை இல்லை, எங்கள் பெரியக்காவோட பொண்ணும் பையனும் இல்லை. இது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டாங்க. இத்தனை பேரையும் வேறு வழியே இல்லை, மணி தான் சமாளிச்சாகணும். வண்டி வந்து ஓட்டவெல்லாம் இல்லை, சும்மா ஃபோட்டோவுக்காக போஸ் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் ஏற்றி வச்சு எல்லாரும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கோயிலில் இருந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வர்ற வழியில் காவிரியத்தில் நல்லா தண்ணி வந்து போயிட்டு இருந்தது. அப்போது ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் நிறைய தண்ணி போச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. இங்கே வந்து பாசூர் பாலம், இது பாசூர் டு சோழசிராமணி பாலம், கரண்ட் வந்து எடுக்கிறதுக்காக அணைக்கட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் தண்ணி இந்த சைடு வந்து தேக்கி வச்சுருக்காங்க, நிறையா தண்ணி இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தண்ணி வந்து போயிட்டுருக்கு.
கோயில் திருவிழாலாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோ திங்கக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியுமே நம்மளோட அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கும் ஒரு குழம்புக்கு ஆவற மாதிரி வெண்டங்காய் வந்து கிடச்சிது. பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீக்கங்காயும் கிடச்சிது. நானும் சுகஸ்தி ரெண்டு பேரும் வந்து கிடச்ச அறுவடையெல்லாம் பண்ணியாச்சு. இந்த ஷெட்டு போடுற வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டே இருக்குங்க. டக்குனு முடிக்கலான்னு தான் நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். தண்ணி இல்லை, மண் கரெக்டாக வரல, அந்த கரெக்டாக அந்த மட்டம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை இன்னுமே இழுத்துக்கிட்டே இருக்குது. எப்படியும் ஆடி மாதத்தில் முடிச்சுட்டு ஆவணியில் வந்து புனியாசனையை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டே இருக்குது. எப்படின்னு ஒரு 10-15 நாளையில் வேலை வந்து முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டங்காயும் பீக்கங்காயும் பறிச்சுட்டு வந்துட்டு அப்படியே இங்கே வந்து கொத்தவரங்காய் ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது. அந்த ஒரே ஒரு செடியில் கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய், இதுக்கு பேர் இதனால தான் இதுக்கு பேர் வந்து கொத்தவரங்காய்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கொத்து கொத்தா காய் வந்து இருக்குது, நிறைய காய் இருக்குது. அதையுமே கொத்தவரங்காயுமே பறிச்சுக்கிறேன். வெண்டங்காயெல்லாம் ஒரு 4-5 செடி வந்து வச்சோம்னா தான் தினம் ஒரு காய் வந்து பறிக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு கவர மாதிரி காய் வந்து கிடைக்கும். கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சிங்கனாவே போதும், வாரம் ஒருக்கா நம்ம பொரியல் வந்து செஞ்சிடலாம். அந்தளவுக்கு காய் வந்து நல்லாவே காய்க்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொத்தவரங்காய் வீட்டு தோட்டத்தில் வந்து போட்டு அறுவடை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்குது. நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணுற எல்லாத்தையும் நானும் வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்க முடியலனாலும் ஹார்ட் வந்து போட்டு விட்டுட்டு இருக்கேன். கமெண்ட் பண்றவங்க எல்லாத்தையும் தெரியுது. லாங் வீடியோ ஷார்ட் வீடியோ ரெண்டுலையுமே கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல உங்க பேர் வந்து கண்டிப்பா போட்டுருங்க. பேர் இருந்தா தான் அது யாருன்னு எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. நார்மலா சூப்பர் வீடியோ சூப்பர் அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்து இல்லாம, இல்ல வீடியோ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பண்ணாம, அந்த வீடியோல வந்த ரிலேட்டடா ஏதாவது ஒன்று நீங்க வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோல வந்தது வந்து கண்டிப்பா ஒரு டெக்ஸ்டா டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் ஷார்ட் அதே ஷார்ட்ஸில் இருக்காது. ஷார்ட்ஸில் பண்ண அதே கமெண்ட்டை இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ்லேயும் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரே கமெண்ட்டை இங்கே அங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப் லாங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற அத்தனை பேரையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு நல்ல நாளில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம என்றைக்குன்னு இன்னும் டிசைட் பண்ணலை. டிசைட் பண்ணிவிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு மாதத்தில் வந்து கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்குமே கண்டிப்பாக வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துர்லாங்க. ஒரு 10 பேர் சொல்லியிருக்கேன் செலக்ட் பண்ணி கிவ்அவே வந்து கொடுக்குறேன்னு. கண்டிப்பாக அந்த 10 பேத்துக்கு நிச்சய பரிசுகள் வந்து உண்டுங்க. அப்படியே கொத்தவரங்காய் அறுவடை வந்து செஞ்சுட்டு இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவரைக்காயும் இருந்துச்சு. சரி, அதையும் பறிச்சுக்கிட்டேன். அடேங்கப்பா, மழை வரங்காட்டி நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டு தோட்டத்து இந்த சூப்பரான அறுவடையோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.